உழைப்பாளி என்கிற ரஜினி படத்துக்கு ரெண்டு. திரையுலகில் மீட்டிங், சேம்பர்ல மீட்டிங், ரவி பத்து நாள் தொடர் சமாதான மீட்டிங் ஒத்துக்கல. கடைசியில் ஏவிஎம் சார், நான் இதை வைக்கப்படல, தப்பில்லை. ஏவிஎம் சார், ரஜினி சார், பிரைம் மினிஸ்டர் நம்ம ஆனந்தா பீச்சர் சுரேஷ், மூன்று பேரும் மன்னிப்பு கேட்டார்கள். மாபெரும் மனிதர்கள். அன்னைக்கு மறுநாள் படம் தேட்டரில் உழைப்பாளி ரிலீஸ் ஆச்சு. எங்கள் அன்பு சகோதரர் ஏடி குஞ்சுமோன் மிகப்பெரிய மாமனிதர். நல்லவர்களெல்லாம் வாழ்த்துவதிலே அவர் வல்லவர். இன்றைக்கு அவரை வாழ்த்த தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தென்னிந்திய திரையுலகத்தையே வாழ்த்த வந்திருக்கிறோம். இந்த ஜென்டில்மேன் பட விழாவிலே, துவக்க விழாவிலே, உலக அரங்கிலே மிகப்பெரிய புகழினை தென்னிந்தியாவுக்கு பெற்றுத்தந்த இசை மாமேதை கீரவாணி அவர்களை பாராட்டுகிற ஒரு விழாவாக அமைத்தாரே ஜென்டில்மேன். மிகப்பெரிய ஜென்டில்மேன் நீங்க, சூப்பர் மேன் நீங்க. இதை விட ஒரு பெரிய விழா, நல்லவர்களாம் நிறைந்திருக்கிற இந்த விழா, கீரவாணி அவர்களுக்கு மேலும் 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 உலக புகழ் பெற இறைவன் அருள் வேண்டுகிறேன். இந்த விழாவிலே என்னுடைய அருமை தம்பி இசையமைப்பாளர் தினா ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னார்கள். நான் அதிர்ந்து போனேன். ஒரு நடிகர் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கு கார்கில் போர் நடக்கிற போது தன்னுடைய சொந்த நிலத்தை 1500 ஏக்கரை ஹைதராபாத்தில் பொன் விளையும் பூமி ஹைதராபாத்தில் கொடுத்த சுமன், வாழ்க வாழ்க வாழ்க, இந்திய மக்களே உங்களை வாழ்க்கிறார். அந்த செய்தியை சொன்ன என் தம்பி தினா, தினந்தோறும் வாழ்க. எங்கள் குஞ்சுமோன் அவர்கள் காதலன் தயாரிச்சாரு, ஜென்டில்மேன் தயாரிச்சாரு, சூரியன் தயாரிச்சாரு, அன்னைக்கு பேன் இண்டியா படம் தயாரிச்சவர். அன்னைக்கு மீடியா கிளவில் இல்லை, அவர் ஒவ்வொரு படமும் பேசப்பட்டது. இன்றைக்கு பிரபுதேவா இந்திய அளவிலே புகழ் பெற்றார் என்றால் அவரை கண்டுபிடித்து நமக்கு கொடுத்தது குஞ்சுமோன். நீங்கள் திரையுலகத்தை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க, எங்க கவி பேரரசு இருக்கார், அவர் பேச்சுக்கு முன்னால நாங்கள்லாம் ரொம்ப தூசு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி திரையுலகில் மா வீரன் எங்கள் கெஞ்சுமோன் என்ற ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். 1995 to 2000 ரெட்டு போடுவாங்க ஒரு படத்துக்கு. ஒரு அசோசியேஷன் ரெட்டு போட்டா அந்த படத்துக்கு தியேட்டரே கொடுக்க மாட்டாங்க, தியேட்டரே கொடுக்க மாட்டாங்க. ஒருவர், ஒரே ஒருவர் ரெட்டு போட்டுருவார். ஒன்று தமிழகம் எங்கும் தியேட்டர் கிடைக்காது, எவ்வளோ பெரிய படமாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு உழைப்பாளி என்கிற ரஜினி படத்துக்கு ரெண்டு. திரையுலகில் மீட்டிங், சேம்பரில் மீட்டிங், இங்கே காட்டுக்கிட்ட ரவி பட்டா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். பத்து நாள் தொடர் சமாதான மீட்டிங் ஒத்துக்கல. கடைசியில் ஏவிஎம் சார், நான் இதை வைக்கப்படல, தப்பில்லை. ஏவிஎம் சார், ரஜினி சார், பிரைம் மினிஸ்டர் நம்ம ஆனந்தா பீச்சர் சுரேஷ், மூன்று பேரும் மன்னிப்பு கேட்டார்கள். மாபெரும் மனிதர்கள். அன்னைக்கு மறுநாள் படம் தேட்டரில் உழைப்பாளி ரிலீஸ் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒருவரை, தமிழ் திரையுலகை ஆட்டி படைத்த ஒருவரை, ஆட்டி படைத்த மாவீரன் எங்க குஞ்சுமோன். ஒரு விஷயத்தில் இவர் படத்துக்கு ரெட்டு போட்டார். ரெட்டு போட்ட உடனே இவர் சமாதம் பண்ணவோ கெஞ்சவோ யாரோ பேர் நாலு பேரை கூட்டு வரவோ இல்லை. ஒரே ஒரு வேலை பண்ணி 5 நாள் அவர் தூங்க விடாம பண்ணிட்டார். கார்லேயே அவர் 5 நாள் தமிழ்நாட்டிலேயே சுற்றி வர்றார். பிறகு அவர் வந்து குஞ்சுமோன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ணுங்க, மன்னிப்பு. அப்படி திரையுலகில் ஒரு மாவீரனாக, அஞ்சாத நெஞ்சம் படைத்தவனாக, எதிலையுமே முதல்வனாக, எல்லா எழுத்ததெல்லாம் முதன்மை முதன்மை முதன்மை
அப்படிப்பட்ட என் அன்பு சகோதரர் இன்றைக்கு ஜென்டில்மேன் டூ இடையில கொஞ்சம் காலம் அது கிரக மாற்றமோ ஓய்வெடுத்தாரோ ஒதுங்கி இருந்தாரோ ஏதோ ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரை உலகை தலை நிமிர மீண்டும் வந்திருக்கிறார். தமிழ் திரை உலகில் மிகப்பெரிய பான் இந்தியா மன்னர் பான் வேர்ல்டு படங்களை சாதிக்க வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி தமிழ் திரை உலகம் தலை நிமிரும் எங்கள் குஞ்சு மோனால் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.